வணக்கம் நேர்களை நாளிலும் காணொலியில் சந்திக்கின்றோம். முடிவாக ஸ்ரீலங்காவில் வெளிவரக்கூடிய முக்கியமான செய்திகள் நமக்குள்ள இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கிறோம். இந்திய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. முதலில் இந்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்று வருகின்ற மாணவர்கள் தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் முடிவடைகின்றது. இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் இன்று விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மேஷ் என தெரிவித்திருக்கின்றார். ஆன்லைன் முறை மூலம் பரீட்சை திணைக்களத்தின் இணையதளமான www.2notes.lk என்ற இணையதளம் அல்லது onlineexams.government.lk அல்லது உத்தியோகபூர்வ கையடக்க தொலைபேசி சிலையான எக்ஸாம்ஸ் ஸ்ரீலங்கா ஆண்ட்ராய்ட் iOS ஊடாக அறிவுறுத்தல்களை பின்பற்றி இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை பரீட்சார்த்திகள் தங்களின் விவரங்களை சமர்ப்பிக்க அதிபர்கள் அறிவுறுத்தியவாறு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் பரீட்சைகள் திணைக்களமானது தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இனி தடுப்பூசி அட்டைக்கு QR அட்டை அறிமுகம் செய்யப்படுகின்றார்கள். சுகாதார அமைச்சு இந்த தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். தடுப்பூசி தரவில் பல்வேறுபட்ட குழப்பகரமான செய்திகள் ஸ்ரீலங்காவில் வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இவ்வாறான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. பொது இடங்களில் தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கும் தீர்மானத்திற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹல் எலம்புகுவல்ல தெரிவித்திருக்கிறார். மேலும் கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் இந்த அட்டை கட்டாயமாக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் எந்த இடங்களில் தடுப்பூசி அட்டை கட்டாயம் என்பதை அமைச்சர் எதிர்காலத்தில் முடிவு செய்யும். கையடக்க தொலைபேசி விண்ணப்பம் மற்றும் முழுமையான தடுப்பூசியின் இலக்கான QR குறியீடு என்பதை 2022 ஆண்டு April 30 உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படும் என தொழில்நுட்ப அமைச்சு அறிவித்திருக்கிறது. மேலும் இந்த நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்கும் தீர்மானம் அமுல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மரணத்துக்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் PCR தரப்பிலும் ஒரு புதிய நிலைப்பாடு வெளியாகியிருக்கிறது. மரணத்துக்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகள் இனி அவசியம் இல்லை என சுகாதார பிரிவு அறிவித்திருக்கிறது. சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய வீட்டிலோ அல்லது வைத்தியசாலைகளிலோ உயிரிழப்பவர்களுக்கு PCR பரிசோதனைகள் அவசியம் இல்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனினும் தேவைப்படுமாயின் சட்ட வைத்தியரின் விருப்பத்துடன் PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும் என அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 5 மாதங்களுக்கு நிறுத்தப்பட போகிறது தொடர்ந்து சேவைகள். அதற்கான காரணமும் வெளியாகி இருக்கிறது. வவுனியா அன்றாதபுரத்துக்கு இடையிலான தொடர்ந்து சேவைகள் எதிர்வரும் 5 முதல் 5 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்பட உள்ளதாக தொடர்ந்து சேவைகள் முகாமையாளர் தெரிவித்தார். தண்டவாளங்களில் திருத்தம் மேற்கொள்ள உள்ளதால் இவ்வாறு 5 புகையிரத சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று 20 அளவில் நாடளாவிய ரீதியில் மாபெரும் போராட்டத்துக்கு தமிழர் தாயகம் தயாராகிறது. எதிர்வரும் 20 பாரிய போராட்டம் ஒன்று மேற்கொள்ள உள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டு வருவது உறவினர்களின் சொங்க தலைவி ஜோகராசா கனகரஞ்சினி தெரிவித்திருக்கிறார். கிளர்ச்சி கந்தசுவாமி ஆலய முண்டலில் இப்போராட்டம் இடம்பெறும் என எங்களுடைய ஊடகத்திற்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று 5 மனித உரிமைகள் பேரவையின் 49 கூட்டத்தொடரில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கான நீதி உறுதி செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கிறது. இந்த போராட்டத்தில் அனைவரும் இணைந்து கொண்டு வலிச்சோர்க்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக ஜெனிவாவில் ஏதாவது இந்த ஐநா கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதங்களில் நடைபெற இருக்கின்றதனால் ஸ்ரீலங்காவிற்கு பெரும் அழுத்தங்கள் இம்முறை இருக்கும். ஐநாவினுடைய அறிக்கை பெரும் அழுத்தங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு கொண்டு வரும் என்று இன்றைய நாளிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தம் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இது தொடர்பிலான மேலதிக செய்திகளை எங்களுடைய 20 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் உலக தமிழர்களின் நன்மைக்குள்ளான T24 தமிழுடன் நினைந்திருங்கள். வணக்கம்.